ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சிருக்கேன். வேற ஏதோ டீட்டெயில் எல்லாம் கேட்காதீங்க. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எங்க வீட்டுல நல்லதா இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. நாம எப்பொழுதும் நல்லதா இருக்கோம், நமக்கு சாபம் கிடையாது. நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்வீர்கள், இயேசு என் இரட்சகர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டீர்களால் போதும், உங்கள் வாழ்க்கையில் சாபம் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை முறிச்சு போடதான் அவர் சிலுவையிலே நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படியாக அவருடைய உயிரை கொடுத்தார். நான் சொல்லவில்லை, வசனம் தெளிவாய் சொல்கிறது, அதை நீங்கள் நன்றி கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே சாபம் நமக்கு இல்லை. இந்த வேதத்தை உட்கார்ந்து படிக்கும் பொழுதுதான் நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள் ஆக்கியவர் தேவன். எட்டாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே இப்ப பாருங்க, இதுக்கு லாபம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டு பேரு ஒண்ணு ரெண்டுல இருந்து